गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाउ वी आर गोइंग टू सी अबाउट द इलेवेंथ स्टैंडर्ड फिजिक्स यूनिट वन, द नेचर ऑफ फिजिकल वर्ल्ड एंड मेजरमेंट. इन दिस यूनिट वी विल लर्न अबाउट द थियरीज ऑफ एरर्स. थियरीज ऑफ एरर्स, द थियरीज ऑफ एरर्स, द फाउंडेशन ऑफ ऑल एक्सपेरिमेंटल साइंस अंड टेक्नोलॉजी इज मेजरमेंट. इप्पो साइंस अंड टेक्नोलॉजी सोन्नाले अदु एन्ना एन्ना एदु बेस पण्णिरुक्कुन्ना मेजरमेंट बेस पण्णिरुक्कु. द रिजल्ट अब्टेन फ्रॉम एनी मेजरमेंट विल कंटेन सम अनसर्टेनिटी. अप्पो एव्वलो अक्यूरेटा मेजरमेंट एडुत्तालुमे अदुल कंडिप्पा एदावदु ओरु मिस्टेक्स वरतान सेय्युम. सच अनसर्टेनिटी इज टर्म्ड अस एरर. अदुदान वंदु एन्ना सोल्रांग अप्पडिना एररनु सोल्रांग. एनी कैलकुलेशन मेड यूसिंग द मेजर्ड वैल्यूस विल आल्सो हैव एन एरर. इट इज नॉट possible to make exact measurement in an experiment. Or experiment pannumbodhu exact measurement edukka mudiyumana, kandipa mudiyadhu. So in measurements two different terms of accuracy and precision are used. Appo or measurement edukrom appadina kandipa accuracy and precision. Accuracy appadina thulliya thanmai, precision na konjam nutpama, konjam deepa, கொஞ்சம் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் கேலிப்பரில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது 0.01 சென்டிமீட்டரில் வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும், அக்யூரேசியில் மெஷர் பண்ண முடியும். இதுவே ஸ்க்ரூ காஜில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 0.001 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அக்யூரேசியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். அப்போ வென் கம்பேர்ட் டு த வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜில் இன்னும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் யூஸ்ட் ப்ரிசிஷன் ஆர் யூஸ்ட் அண்ட் நீட் to be distinguished at the stage. Accuracy refers to how far we are from the true value. எவ்வளோ தூரத்தில் நம்ம ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கோம். அண்ட் த ப்ரிசிஷன் ரெஃபர்ஸ் டு ஹவு வில் வி மெஷர் நம்ம எவ்வளோ கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நல்லா மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ப்ரிசிஷன். சரியா, அக்யூரசி ரெஃபர்ஸ் டு, அகெயின் ஐம் சேயிங், அக்யூரசி ரெஃபர்ஸ் டு ஹவு ஃபார் வி ஆர் ஃப்ரம் த ட்ரூ வேல்யூ. நம்ம அந்த ட்ரூ வேல்யூலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது அக்யூரசி. தென் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறது ஹவு வெல் வி மெஷர், நம்ம எவ்வளோ நல்லா மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்ன அப்படின்னா, தட் இஸ் வாட் ப்ரிசிஷன் இன் இந்தியா. டு யூ நோ, பார்க்கலாம், இன் இந்தியா த நேஷனல் ஃபிசிக்கல் லெபரட்டரி நியூ டெல்லி ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெங்க் மாஸ் அண்ட் டைம். லெங்க் மாஸ் அண்ட் டைம். நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். ஆகிய அக்யூரசி அண்ட் லெட் அஸ் சே you know your true height is 5 feet 9 inches. Then you first measure your height with yardstick and to get the value 5 feet and 0 inches. 5 feet மட்டும் தான் இப்போ தெரியுது. ஓகேவா, யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ஹென்ஸ் இஸ் நாட் அக்யூரேட். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் சாதாரணமாக மெஷர் பண்ணும்போது 5 ஃபீட்டும் 5 feet 9 inches சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் 5 feet and 9 inches. இதுவே யார்ட் ஸ்டிக்கில் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணும்போது 5 feet மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ஹென்ஸ் நாட் அக்யூரேட். நவ் யூ மெஷர் த ஹைட் வித் அ லேசர் யார்ட் ஸ்டிக் அண்ட் கெட் 5 feet and 9 inches இஸ் அ வேல்யூ. இப்போது அப்படி இல்லாமல் மறுபடியும் யார்ட் ஸ்டிக்கில் மெஷர் பண்ணும்பொழுது 5 feet and 9 inches அந்த வேல்யூ கிடச்சிதுன்னா நவ் யுவர் மெஷர்மெண்ட் இஸ் அக்யூரேட். த ட்ரூ வேல்யூ இஸ் ஆல்சோ கால் த தியரட்டிக்கல் வேல்யூ. ட்ரூ வேல்யூ தியரட்டிக்கலாக என்ன நம்ம பார்த்தோமோ அதுதான் ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ த லெவல் ஆஃப் அக்யூரசி ரெக்யூர்ட் ஃபார் ஈச் அப்ளிகேஷன் வேரிஸ் கிரேட்லி. த ஹையர் அக்யூரட் டேட்டா கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் கம்பைல் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கன்சிஸ்டன்ட்லி மெஷர் யுவர் ஹைட் இஸ் 5 feet வித் யுவர் யார்ட் ஸ்டிக், அப்போது யார்ட் ஸ்டிக்கில் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கும்போதும் அடுத்தடுத்த டைம் எடுக்கும்பொழுதும் உங்களுக்கு 5 feet மட்டும்தான் அந்த யார்ட் ஸ்டிக்கில் கிடைக்கிதுன்னா யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசைஸ், அதாவது நுட்பமானது, ரொம்ப அதாவது சரியாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். த லெவல் ஆஃப் ப்ரிசிஷன்ஸ் ரெக்யர்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வேரி டு எ கிரேட் எக்ஸ்டென்ட். இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் சச் அஸ் ரோட், யூட்டிலிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்யர் வெரி ப்ரிசைஸ் இன்ஃபர்மேஷன் மெஷர்ட் இன் த மில்லிமீட்டர் ஆர் 1/10 ஆஃப் இன்ச்.
சரியா அப்போ அந்த ரோட ரோடோட இன்ச்சு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோடை வந்து ஒரே மாதிரியான என்னது அந்த திக்னஸில் போட்டால் மட்டும் தான் அந்த என்னது அந்த அந்த வெஹிக்கிள் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக போக முடியும். அதில் சின்ன வேரியேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக அது என்ன ஆகும், அந்த வண்டி வந்து மேலே என்னது அந்த ஜெர்க் ஆகிற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸோடு போக ஆரம்பிக்கும். அப்போ ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா அந்த திக்னஸ் ஆஃப் த ரோட் வில் பி வெரி அக்யூரேட், ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி இது வந்து ஒரே மாதிரியாக இருந்தால் தான் ப்ரிசைஸ்டாக இருக்கணும். ப்ரிசைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்மூத்தாக அந்த ரோடில் போக முடியும். ஓகேவா? அப்போ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகே, இஃப் அ மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிசைஸ் தட் டஸ் நாட் நெசசரிலி மீன் தட் இட் இஸ் அக்யூரேட். If your measurement is precise, that does not necessarily mean that it is accurate. அப்போ ப்ரிசைசிங் வேல்யூ வந்து ஒரே மாதிரி வந்திருக்கிறதுக்காக அது அக்யூரேட் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஹவவர் இஃப் த மெஷர்மெண்ட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி அக்யூரேட் இட் இஸ் ஆல்சோ ப்ரிசைஸ். அப்போ மெஷர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக அக்யூரேட்டாக வந்துச்சுன்னா அது ப்ரிசைஸாக இருக்குன்னு என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த டெம்பரேச்சர் அவுட் சைட் த பில்டிங் இஸ் 40°C அஸ் மெஷர்ட் பை வெதர் தெர்மாமீட்டர், இஃப் த ரியல் அவுட் சைட் ரியல் அவுட் சைட் டெம்பரேச்சர் இஸ் 40°C. ஸோ த தெர்மோமீட்டர் இஸ் அக்யூரேட், தெர்மோமீட்டர் இஸ் அக்யூரேட். இஃப் த தெர்மோமீட்டர் கன்சிஸ்டன்ட்லி ரெஜிஸ்டர் த எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் அஸ் இன் ரோ, த தெர்மோமீட்டர் இஸ் ப்ரிசைஸ். அப்போ அக்யூரேட்டாக இருந்தாலும் அது ப்ரிசைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் ப்ரிசைஸாக இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத இதை சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து விஷுவல் எக்ஸாம்பிள் ஆஃப் அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷூட்டிங் டார்கெட் ஷூட்டிங் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஃபிக்ஸ்டு வேல்யூ, அக்யூரேட் வேல்யூ. அப்போ ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் அக்யூரேட் வேல்யூ. இப்போ நம்ம கன் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கன் ஒவ்வொரு புல்லட்டும் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அக்யூரேட்டும் கிடையாது ப்ரிசைஸும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து செகண்ட் பிக்சர் பாருங்கள். இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் ட்ரூ, அதாவது அக்யூரேட் வேல்யூ இஸ் வாட் அந்த சென்டர் அந்த பாயிண்ட்டுங்கிறது ரெட் கலர் பாயிண்ட்டுங்கிறது. ஆனால் நீங்கள் ஷூட் பண்ணுறது எல்லாமே ஒரே இடத்துல ஷூட் பண்ணுறீங்க, பக்கத்தில் பக்கத்தில் ஷூட் பண்ணுறீங்க. அப்போ திஸ் இஸ் வாட் ப்ரிசைஸ், நாட் அக்யூரேட். தென் அக்யூரேட்டாகவும் இருக்கணும் ப்ரிசைஸாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த டார்கெட்டில் நீங்கள் ஷூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது அக்யூரேட்டாகவும் இருக்கும் ப்ரிசைஸாகவும் இருக்கும். திஸ் இஸ் த சிம்பிள் வே டு எக்ஸ்பிளைன் வாட் அக்யூரேசி அண்ட் ப்ரிசிஷன். ஓகே, தென் ப்ரிசிஷன், தென் விஷுவல் எக்ஸாம்பிள் இஸ் த டார்கெட் ஷூட்டிங். ஓகே, இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். தென் த நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள், த ட்ரூ வேல்யூ ஆஃப் சர்டன் லெங்க் இஸ் நியர்லி 5.678 சென்டிமீட்டர் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் மெஷர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரெசல்யூஷன். அப்போது ரெசல்யூஷன் மீன்ஸ் வாட், அக்யூரசி இருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், 5.678 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ண முடியும். இதுவே வந்து ஸ்க்ரூ காஜில் மெஷர் பண்ணுறோம், சாரி வெர்னியர் காலிப்பரில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் அக்யூரஸியில் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும். இதுவே மெஷர்ட் வேல்யூ ஃபவுண்ட், அதில் மெஷர் பண்ண வேல்யூ 5.5 சென்டிமீட்டர். இன் அனதர் எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டுகெதர் கிரே சார்ட் ஆஃப் கிரேட்டர் ரெசல்யூஷன், இன்னும் அதிகமாக ரெசல்யூஷன் இருக்கிற அக்யூரஸி இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சே 0.01 சென்டிமீட்டர் லெங்க் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 5.38 சென்டிமீட்டர் கிடைக்குது அப்படின்னா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வி ஃபைண்ட் தட் த ஃபஸ்ட் மெஷர்மெண்ட் இஸ் மோர் அக்யூரேட். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து என்னது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, இட் இஸ் க்ளோஸ் டு த ட்ரூ வேல்யூ, பட் இட் ஹேஸ் லெஷர் ப்ரிசிஷன், ப்ரிசிஷன் வந்து கம்மியாக இருக்குது. இந்த கான்ட்ரரி, த செகண்ட் மெஷர்மெண்ட் இஸ் லெஸ் அக்யூரேட் பட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ் பிகாஸ் த ரெசல்யூஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மோர். அப்போது இவங்க பண்ணது கரெக்டு அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம சொல்ல முடியும். ஓகே, நவ் we are going to see about the errors in measurement. There are எத்தனை types of errors இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 types of systematic errors இருக்குது. சரியா, 5 type of systematic errors. எரர்ஸ் வந்து எப்படி எத்தனை டைப்ஸாக மெஷர் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் ரேண்டம் எரர் மெஷர் பண்ணலாம், சரி டிவைட் பண்ண முடியும். அப்போ சிஸ்டமேட்டிக் எரரை இன்னுமே நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, தெர் ஆர் 5 எரர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, த அன்சர்டனிட்டி இஸ் அ மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அன் எரர், த ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் கிராஸ் எரர் ஆர் த 3 பாசிபிள் எரர்ஸ்.
சரியா? அப்போ த்ரீ பாசிபிள் எரர்ஸ்னு பார்த்தோம்னா, ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் க்ராஸ் எரர். ஹியர் வி ஆர் கோயிங் டு சே அபவுட் வாட் த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் ரீப்ரொடியூசபிள் இன் அக்யூரசிஸ் தட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி இன் த சேம் டைரக்ஷன். தி சக்கர் ஆஃபன் டியூ டு எ ப்ராப்ளம் தட் இஸ் பர்சிஸ் த்ரூ அவுட் தன் எக்ஸ்பெரிமெண்ட். த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் ஃபாலோஸ். த சிஸ்டமேட்டிக் எரர் ஃபைவ் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், வென் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் கேலிப்ரேட்டட் ப்ராப்பர்லி அட் த டைம் ஆஃப் மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அதை கேலிப்ரேட் பண்ணும்போது சரியாக பண்ணல, அப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் அ மெஷர்மெண்ட் இஸ் மேட் வித் அ மீட்டர் ஸ்கேல் ஹூஸ் எண்ட் இஸ் வான் அவுட் அந்த ரிசல்ட் அப்டைன் வில் ஹேவ் எரர்ஸ். இப்போது ஒரு ஸ்கேலில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மெஷர் பண்ணுற அந்த ஸ்கேல் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் சரியாக விழுகலை அப்படின்னா, அது கண்டிப்பாக அதில் வந்து எரர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் இம்பெர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். These errors arise due to the limitations in the experimental arrangement. As an example, while performing experiments with a calorimeter, if no proper insulation கொடுக்கல அப்படின்னா, இப்போ கலோரிமீட்டர்னு சொல்லும் பொழுது கலோரிமீட்டரில் எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற கலோரிமீட்டர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பிராஸ் பீக்கர் வந்து இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியை ஊற்றி பின்னாடி அதை சுற்றி என்ன பண்ணிடுவாங்க, மோல்ட் பண்ணிடுவாங்க. அந்த மோல்டிங்கில் என்ன இருக்குன்னா, இன்சுலேஷன் மெத்தட் இருக்கும். ஓகேவா? இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஹீட் வெளியே போகவும் போகாது, உள்ளதும் வராது. அப்போது அதில் மெஷரிங் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ண முடியும். த்ரூ விச் கலோரிமீட்டரில் வி கேன் ஃபைண்ட் த டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட் அண்ட் வாட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் இந்த வாட் டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் இன்சுலேஷன், தேர் வில் பி ரேடியேஷன் லாஸஸ் திஸ் ரிசல்ட்ஸ் இன் எரர்ஸ். டு ஓவர் கம் திஸ் நெசசரி கரெக்ஷன் ஹேஸ் டு பி அப்ளைட். ஓகே, நெக்ஸ்ட் பர்சனல் எரர்ஸ். திஸ் எரர்ஸ் ஆர் டியூ டு த இண்டிவிஜுவல்ஸ் பெர்ஃபார்மிங் த எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக பண்ணலைனாலும் அது பர்சனல் எரருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் எரர்ஸ் டியூ டு த எக்ஸ்டர்னல் காஸ், ஃபார் எக்ஸாம்பிள் த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் ப்ரெஷர். இது கூட என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த எரர்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம். தென் லீஸ்ட் கவுண்ட் எரர். த லீஸ்ட் கவுண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் பை மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த எரர் டியூ டு திஸ் மெஷர்மெண்ட் அஸ் அ லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெசல்யூஷன், ஹென்ஸ் இட் இஸ் காஸ் ஆஃப் திஸ் எரர். இன்ஸ்ட்ருமெண்ட் ரெசல்யூஷன்ஸ் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் எரர் கேன் பி ரெடியூஸ்ட் பை யூஸிங் ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த மெஷர்மெண்ட். ஓகே, திஸ் ஆர் ஆல் த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். வாட் ஆர் த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்? இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், இம்பெர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அண்ட் பர்சனல் எரர், எரர்ஸ் டியூ டு த எக்ஸ்டர்னல் காசஸ் அண்ட் லீஸ்ட் கவுண்ட் எரர். நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ரேண்டம் எரர். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் ஆர் 2 மார்க், ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. த ரேண்டம் எரர்ஸ் மே அரைஸ் டியூ டு ரேண்டம் அண்ட் ப்ரெடிக்டபிள் வேரியேஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் லைக் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் வோல்டேஜ் சப்ளை எக்ஸெட்ரா. எரர்ஸ் மே ஆல்சோ பி டியூ டு த பர்சனல் எரர்ஸ் பை த அப்சர்வர் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் த எக்ஸ்பெரிமெண்ட். த ரேண்டம் எரர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால் த சான்ஸ் எரர். அப்போ ரேண்டம் எரர்னா என்ன அப்படின்னா, இந்த ரேண்டம் எரர்ஸ் மீ அரைஸ் டியூ டு த ரேண்டம் அண்ட் அன்பிரடிக்டபிள் வேரியேஷன்ஸ், அன்பிரடிக்டபிள் வேரியேஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ். சரியா? அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அப்போ ப்ரெஷர் வேரியாகிறது மூலமாகவோ, டெம்பரேச்சர் வேரியாகிறது மூலமாகவோ, வோல்டேஜ் சப்ளை வேரியாகிறது மூலமாகவோ கண்டிப்பாக அந்த ரேண்டம் எரர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எரர்ஸ் மீ ஆல்சோ டியூ டு த பர்சனல் எரர்ஸ். இந்த எரர்ஸ் வந்து பர்சனலாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை அப்சர்வர் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ரேண்டம் எரர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால் த சான்ஸ் எரர். வென் வி டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் ஆர் அப்டெயின் பை பர்சன் எவ்ரி டைம் ஹீ ரிப்பீட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், பர்சனல் எரர்ஸ் அக்கர். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த கேஸ் ஆஃப் திக்னஸ் ஆஃப் த ஒயர் மெஷர்ட் யூஸிங் த ஸ்க்ரூ கேஜ். இப்போ ஸ்க்ரூ கேஜில் திக்னஸ் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, த ரீடிங்ஸ் கேன் பி டேக்கன் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸ். அப்போ ஒவ்வொரு ட்ரையல் பார்க்கும்பொழுதும் கண்டிப்பாக வேறு வேறு வேல்யூ வருது அப்படின்னா, அதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எத்தனை ரீடிங்ஸ் எடுத்துருக்கோமோ அதில் என்ன திஸ் இந்த ஃபார்முல வந்து யூஸ் பண்ணணும். இஃப் என் நம்பர் ஆஃப் ட்ரையல் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரீடிங்ஸ் ஆர் A1, A2, A3 அண்ட் சோ ஆன் AN,
அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறது மூலமாக இந்த ரேண்டம் எரரை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ரிடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஏஎம் இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஏஎன் டிவைடட் பை என், ஆர் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு 1/n சம்மேஷன் ஆஃப் ஏஐ. ஐ வந்து எவ்வளோ ரீடிங் எடுக்கிறோமோ அது. ஓகேவா, இப்போ நம்ம 10 ரீடிங்ஸ் எடுத்தோம்னா 10 ரீடிங்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி 10-ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, தட் இஸ் அ ஏஎம் அரித்மேட்டிக் மீன். ஏஎம் ரெப்ரசன்ட்ஸ் வாட் த மீன், அரித்மேட்டிக் மீன் இஸ் டேக்கன் அஸ் அ பெஸ்ட் பாசிபிள் ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. ஓகே, தென் நெக்ஸ்ட் வே கோயிங் டு சி அபவுட் த கிராஸ் எரர். த எரர் காஸ்ட் ட்ரூ திஸ் ஷியர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர் இஸ் கால் த கிராஸ் எரர். ஃபார் எக்ஸாம்பிள், த ரீடிங் இஸ் ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் ப்ராப்பர்லி. அதாவது கிராஸ் எரர்லாம் மொத்த பிழைன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ மொத்தமாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஐ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியாக செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேக்கிங் அப்சர்வேஷன் இன் அ ராங் மேனர், தப்பாக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸை தப்பாக எடுத்தோம் அப்படின்னாலும் கிராஸ் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இன் கேல்குலேஷன்ஸ் அப்படி எடுத்தாலும் கிராஸ் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீஸ் எரர்ஸ் கேன் பி மினிமைஸ்ட் ஒன்லி வென் த அப்சர்வர் இஸ் கேர்ஃபுல் இன் மென்டலி அலர்ட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் கிளாஸ் வி ஹவ் சீன் வாட் இஸ் எரர், வாட் இஸ் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர் அண்ட் தென் எரர் அனாலிசிஸ். எரர் அனாலிசிஸ் வந்து இந்த கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் எரர் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.